இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவளுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க. எண்ணெய் ஊற்றி கருப்பு போட்டு வெங்காயம் நம்ம வந்து கலக்காரம் போட்டு போட்டுருக்கோம். ஸோ வெங்காயம் இந்த ஆசத்தில் கடலப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பெருங்காயம் உப்பு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து அப்படியே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ 10-15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து ஹீட் ஆகட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ரூட் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி துருவில் வச்சு வந்து துருவிடுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸோ ஆயில் வந்து நல்லா காயிட்டும் காஞ்சிட்டு இருக்கு. ஸோ கடுகு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பூண்டு. ஸோ கடலப்பருப்பு நல்லா வந்து இது மாதிரி இருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். இதோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கும். ஸோ பெருங்காயம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து இது வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கறி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கும் வதங்கணும். இப்படியே வந்து வேகட்டும். சிம்மில் வந்து வச்சுருக்கோம். நல்லா வந்து வேகணும். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். சிம்மில் வந்து வச்சுட்டு கொஞ்ச நாள் வெந்துச்சுன்னா அது சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ராகி ரோட்டி வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக் மாதிரியும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சௌத்தக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுரக்காவும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீரைங்க, எல்லா ரகமான கீரையும் வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் பேர் வந்து முருங்கைக்கீரை தான் போடுவாங்க. நான் என்கிட்ட இருக்கிற எல்லா கீரையும் வந்து டெரஸில் எது கிடைக்குதோ அது வந்து போடுவேன். ஆனியனு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டுக்காக வந்து பச்சை மிளகாய் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். சால்ட், உப்பு. ஸோ இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கவாசி நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரே வந்து சரி போகும். பத்தில் நம்ம வேணால் வாட்டர் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொட்டி தட்டுறதுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே வந்து வச்சுட்டு அப்புறம் வந்து ரொட்டி செஞ்சு பண்ணி தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.